ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பரோட்டா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வெளியே போய் வாங்கி சாப்பிட்டோன்னா மினிமம் ஒரு பரோட்டாவே நம்மளுக்கு 100-120 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதை வீட்டிலே ஜஸ்ட்டு பன்னீர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு பன்னீர் ஸ்டஃப் பண்ணாக்கா பன்னீர் பரோட்டா சிம்பிளாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இது குக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே டேஸ்டியும் கூட. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நம்ம வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க இருக்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களை ரிப்பீட்டில் செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் பன்னீர் நான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா அதை துருவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். சின்னதுனால் ஃபுல்லாக போட்டுருங்க, பெருசாக இருந்தால் ஹாஃப் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கலந்த மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட் தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தனியாக நம்ம ஜென்ரலாக சப்பாத்திக்கெலாம் ரெடி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருந்தால் இதுக்கு பெட்டராக இருக்கும். பரோட்டாக்கு சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிடலாம். கொஞ்சம் திக்காக ரோல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், ஸ்டஃப் பண்ணால் வெளியே வராது. நம்ம சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளே வைக்கலாம். ஸோ நம்ம அளவாக வைக்கணும். அளவுக்கு அதிகமாக வச்சோன்னா இது வந்து வெளியே பிதுங்கி வந்துடும். ஸோ லிமிட்டடாக வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி மடித்து விட்டுக்கிட்டே வரணும். நம்ம எல்லாமே இந்த மாதிரி மடிச்சிட்டதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மாவு கிடைக்கும். அந்த மாவு பார்த்திங்கன்னா எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம அந்த மேலே வந்த எக்ஸ்ட்ரா மாவு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ அதை உள் பக்கமாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா ஸ்டஃப்ல நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கும். ஸோ நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் மாவு வந்து போட்டுடலாம். போட்டுட்டு அந்த சப்பாத்தி ரோல் பண்ணுறது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஏன்னா நம்ம ஒரேடியாக வந்து வச்சு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டஃப் எல்லாமே டக்குன்னு வெளியே வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பொறுமையாக பண்ணாக்கா நமக்கு ஸ்டஃப் எல்லாமே உள்ளவே இருக்கும், வெளியவே வராது. நம்மளுக்கு பாருங்க, ஸ்டஃப் எல்லாமே அழகாக உள்ளவே இருக்குது, எதுவுமே வெளியே வரல. ஸோ நான் பண்ண எல்லா பரோட்டாவுமே ஸ்டஃப் எதுவுமே எனக்கு வெளியே வரல. ஸோ இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரேடியாக போட்டு தேய்க்காதீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாமே உள்ள அழகாக ஸ்டஃப்பாக இருக்குது. பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குங்க, எப்போ தான் போட்டு எடுப்பேன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் இந்த பன்னீர் பரோட்டாக்கு இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு பட்டர் தான் யூஸ் பண்ணேன். இன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலே யூஸ் பண்ணல. ஸோ நம்ம பட்டர் போட்டோன்னா இன்னுமே வேறு லெவல் எக்ஸ்ட்ராடனரி டேஸ்ட் வரும். நம்ம ஆயில் போடுறோம் இல்லைங்கன்னா ஆயில் போடாமல் சேம் அதுவே இந்த மாதிரி பட்டர் வந்து ரெண்டு சைடும் அப்ளை பண்ணலாம். நம்ம ஷாப்பில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு, அதை விட டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் பண்ணுறது. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே 12 கிடச்சிது, 12 பரோட்டா கிடச்சிது. 200 கிராம் பன்னீர் யூஸ் பண்ணோன்னா 12 கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாரு. ஷாப்பில் வாங்குறத விட பிரமாதமாக இருக்குதுன்னு சாப்பிட்டாரு. ஆஹா, சுட சுட பன்னீர் பரோட்டா வித் மேங்கோ பிக்கிள், வேறு லெவல் டேஸ்ட். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஆயிலை விட பட்டர் யூஸ் பண்ணால் ஒரு ட்ரிக்குங்க, எக்ஸ்ட்ராடனரியாக வரும் டேஸ்ட்டு. இவ்வளோதானா பன்னீர் பரோட்டா அப்படின்னு இருக்கலாம் உங்களுக்கு வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஆமாங்க, இது செய்யறது ரொம்பவே சிம்பிள், இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வித்தின் 20 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே குயிக் ரெசிபியும் கூட இது. சரி, நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா பாராட்டுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.